மாடாங்க. Hey fam, welcome back to our channel. So, இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் என்ன ஆக்டிவிட்டி இன்னைக்கு. ஆனால் நேற்று ராத்திரி பெண்டிங் வேலை அப்படியே இருக்குது. நம்ம எதுவுமே வாங்கல, எக்ஸப்ட் ஒரு ஷர்ட் விட்டா. ஸோ பாக்கி வேலையெல்லாம் நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி போயிட்டு தம்பில் போய் தேடலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் நேஹா பிக் பண்ணலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் இன்றைக்கி செப்பரேட்டாக நான் திங்க் பண்ணுறேன், என் மைண்டில் எப்படி இருக்குது அந்த ஃபேஷன் திங்ஸ். அப்புறமா நேஹா கூட பண்ணலாம். ஏன்னா அது சொல்லும், இது சொல்லும், நான் அப்பா அதை ஆசைக்கு எடுத்துருவேன். இது அதுக்கு தான் நானே போய் தேடி இன்றைக்கி எடுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே. நேஹா கூட போட்டுன்னு வந்தாச்சு. ஏன்னா நான் அப்போயே ஃபுல்லாக தேடிந்தான் இருந்தேன். அப்புறமா எனக்கு நான் ப்ளாக் எடுக்கல நான். அப்புறமா இப்போ தான் நேஹா வந்து அவங்க ஃபுல் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஃபுல் ஜாலியாக ட்ரிப் பண்ணிட்டு ஒருத்தர் தான் அதனால ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக எல்லாரும். இப்போ ஏன் கோமாகிற? இப்போ ஏன் நீ கோமாகிற? ஜாலியாக இருறா. இது வேற ஏதோ கோவம் என் மேலே காட்டுது. நீ ஓட்டுற, நீ ஒன்று சொல்லி கோமாக்குறேன். அதெல்லாம் நீ கோமாக்குறடா. மெட்ரோல இருந்து கீழே வந்து ஜாலியா ஸ்பாட்டுக்கு வந்தோம். இப்ப இங்க வந்து நான் ஷூ கடை போய் தேடி கம்மி தாசில கண்டுபிடிச்சு வாங்கி போனும். இதுதான் பெரிய டாஸ்க். இருக்கான் கொஞ்சம் கை நீட்டு போட்டுருக்கு சார். எதுக்கு நீங்க காலையில ஒரு அஞ்சு நாளை போலீச்சும் கொஞ்சம் கண்ணு துப்பாக்கி அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கொஞ்சம் மேக்சிமம் ஓரளவு சமாளிச்சுரும் சார். வாடா, ஏன் ஆடிங்கிற? வாடா டேய் நேஹா, ஏன்டா என்ன ஆச்சு உனக்கு ப்ராப்ளம்? நீங்க நம்புறீங்களே இல்லையோ, இது எத்தனாவது கடை எனக்கே தெரியல. பட் ஆனா தேடினே இருக்கிறேன், தேடினே இருக்கிறேன், என் சைஸ் ஷூ கிடைக்கவே மாட்டேங்குது. 10 சைஸ் ஷூ என்று ரொம்பவே கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். அப்புறமா உங்க சொல்லும் மந்தே மந்தே நான் நேஹா இப்பதான் ஜஸ்ட் நான் ட்ராப் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அது கொஞ்சம் நீங்கள் அப்பே போன அப்போ அந்த போன கிளிப்ல பார்த்தாங்க தெரிஞ்சுட்டு போக ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சது. ஆனால் அது ஆல்ரெடி அது வெளியே போயிட்டு வந்து தொட்டு தான் டயர்டாகுது. அப்போ நான் சொன்னேன், டே வரடா நீ பத்திரமா, நீ வீட்டிலே ஏறுறான், நான் பார்த்துக்கிறேன், நீ நாளைக்கு கேட்ச் பயிடுறான்னு. ஸோ நம்ம தான் இனி பத்திரமா இப்போ உஷாராக பயங்கரமான ஷூ கேட்ச் பண்ணணும். எங்கே போனால் எங்கே கிடைக்கும்னு தெரிய ஒரு ஐடியாவே இல்லையாண்ணா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஸோ ஃபைனலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்கிட்ட வந்தாச்சு. வீட்கிட்ட வந்துட்டு அப்புறமா எங்கள் வால் ஏதோ நீங்கள் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ நான் எங்கே வந்தேன்னா, என்னடா ஷூ வாங்கத்தான் நான் போனேன், ஏன்னா இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே என்ன உட்காந்துக்கிறேன்னு கேட்கலாம். பட் ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த வாட்டி எதுவுமே நான் ஸ்டைலிங் பண்ண மாட்டேன் நான். என் ஸ்டைலிங் நீங்கள் பார்க்கணுன்னா நான் இந்த பழைய வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும் நான் என்ன மஸ்தாக நிறைய தான் துணிங்க மஸ்த் மஸ்தாக போடுவேன் பர்த்டே நாளுன்னு. ஆனால் கொஞ்சம் நான் இந்த வருஷம் மட்டும் நான் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுறேன், கொஞ்சம் லீவ் போட்டுக்கலாம் இந்த வருஷம் மட்டும். ஏன்னா எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் வேலை மேலே வேலை, ஐ மீன் வீடியோ 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 ப்ளஸ்ஸு கொஞ்சம் எனக்கு இது மேலே கான்சென்ட்ரேட் தரணும். இதெல்லாம் கூட ரீசன் இல்லை. பட் ஆனால் எனக்கே தோணலை, ஹானஸ்ட்டாக அது தான் எனக்கு ரியலாகவே தோணலை. ஏன்னா நான் இந்த வாட்டி ரொம்ப நல்லா எது அந்த மாதிரி துணி வாங்கி நல்லா பயங்கரமாக நீ ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணலான்னு இந்த வாட்டி தோணலை, ஹானஸ்ட்டாகவே தோணலை. அது தோணுச்சுன்னா நம்ம என்னைக்கு பர்த்டே இல்லைன்னா என்னைக்கு நான் நாள் கூட செலிப்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் எக்ஸாக்டாக இன்னைக்கு தோணலை, எனக்கு தோணுச்சுன்னா நான் வாங்கியிருக்குவேன். இதை தான் உண்மை. அப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்கே போனால் நம்மளுக்கு செட்டோ ஆக மாட்டேங்குது, அது ஒரு மேட்ரு தான். இப்போ பாருங்கள், இப்போது நான் போகிற இடத்துல அங்கே போய் நான் பார்க்குறேன், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், அந்த மாதிரி தான் துணி வேணும்னா அந்த மாதிரி துணி இருக்கிறது இல்லை. அது ஏன் நான் நார்மலாக எப்படின்னா, என் தாட் ப்ராசஸ் எப்படி போவேன்னா, அந்த துணி எடுக்கிற ஸ்டைல்லலாம்
இது வைக்கும் நான் போட்டுக்கிறது நான் போடாதுக்கணும் அந்த மாதிரி தான் ஒரு பர்த்டே அன்னைக்கு டே மட்டும் ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஜாலி எனக்கு. அதுக்காக தான் எனக்கு நான் போற இடத்துல கரெக்டா ஷூவோ மாட்ட மாட்டேது, கரெக்டா பேண்டோ மாட்ட மாட்டுது, கரெக்டா என்னது டிஷர்ட்டோ கிடைக்க மாட்டேது. ரொம்பவே கஷ்டமா ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிட்டுச்சு. பரவாயில்ல, அது என்ன காயின்க்குதுன்னு எனக்கு அதோ தெரியும் கொஞ்சம் அதுல. ஓகே, அது வர்ற வருஷம் பயங்கரமா நம்ம பண்ண போறோம், பயங்கரமா நம்ம என்ன பண்றோம், துணி வாங்க போறோம், ஜாலியா இருக்க போறோம். ஆனா நாளைக்கு இன்னைக்கு வந்து 13, ஸோ நாளைக்கு இன்னும் இன்னும் பர்த்டேக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, இன்னும் ஒரு 3 hours தான் இருக்குது, அதுக்கப்புறமா என் பர்த்டே. ஸோ ஆனால் பர்த்டே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம, அது எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் நீங்கள் நாளைக்கு பாருங்கள் நாளைக்கு வீடியோவில். ஓகேங்களா, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது என் பர்த்டேக்கு. நான் இன்னும் கொஞ்சம் 3 hours தான் இருக்குது, எக்ஸைட் ரொம்ப எக்ஸைட்டட் ஃபீல் இருக்குது. ஆனால் அந்த ஃபேஷன் ஃபீல் எனக்கு வாணா இந்த மாதம், இந்த வருஷம் நானே வானான்னு. ஆனால் அப்போடு சூப்பரான ஒரு ஷர்ட்டு வாங்கியிருக்கிறேன் நான். அப்புறமே எங்கள் மம்மி கூட புதுசு சரியான ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க, அதோ போட போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு புது துணி கெப் அதுதான் இருக்கணும், அந்த பர்த்டே ஃபீல் வரணும். அப்போ அதுக்கு தான் எனக்கு அந்த மாதிரி எனக்கு இந்த வேலை விஷயத்தை தொட்டு எனக்கு எல்லாமே நான் ஒதுக்கிட்டேன். எனக்கு ஹாப்பினஸ் வெரியும் இந்த வீடியோ, இது எனக்கு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அது மட்டும் தான் எனக்கு இப்போதுக்கு எனக்கு தலையில் இருக்கிறது. எனக்கு பாக்கி ஆல்டர்னேட் திங்ஸ் மேலே போக மாட்டேங்குது. அப்போ சொன்ன மாதிரி தான் வர வருஷம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம், துணியில் பாக்கி நார்மல் செலிப்ரேஷன் பயங்கரமாக தான் இருக்கும். ஓகேங்களா, பயங்கரமாக என்னால் எவ்வளோ கெப்பாசிட்டிக்கு தான் தகுந்த மாதிரி. பட் ஆனால் துணி விஷயத்தில் வந்து வர வருஷம் சை பண்ணிடலாம், யாருமே போட்டிருக்கூடாது, ஏறாது யாருமே போட்டிருக்கூடாது அந்த மாதிரி நான் போடுறேன். அது வண்டி கேரண்டி. துணியில் எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி கிரேஸ், எனக்கு துணி பயங்கரமாக பிடிக்கும் எனக்கு. ஆனால் இந்த வருஷம் நான் துணியில் நான் எதுவுமே பண்ணாதக்கிறேன்னா ரீசன் எதுனா இருக்கும். ஆனால் வர வருஷம் பயங்கரமாக இருக்கும் பாருங்க. ஆனால் நாளைக்கு ட்ரெஸ் பாருங்க, அதுவும் பயங்கரமாக இருக்கும். செலிப்ரேஷன் பாருங்க, அதுவும் பயங்கரமாக இருக்கும். ஸோ வேறு எதுவும் நான் சொல்லணும்னு ஆசை வரல. அப்போ ஃபைனலி எங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் டிசிஷன் எடுத்தேன் நான். சூப்பர் தான். என் டிசிஷன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிச்சு, எது ஓகே பிடிச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுது, ஓகேவா இந்த மாதிரியே கூட செலிப்ரேட் பண்ணலாம் தானே, இருக்குதோ இல்லையோ செலிப்ரேஷன் பர்த்டே அந்த ஒரு வைப்பில். நீங்களும் என் கூட ஒத்துக்கிறீங்களா நான் என்ன சொன்னதுக்கு, கரெக்டாக நான் சொன்னிக்கிறேன்னா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னும் 3 hours என் பார்த்து இன்னொரு அடி என்ன சொல்லிடுறேன். ஸோ நாளைக்கு வீடியோ ரொம்ப வெயிட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப மஸ்தாக இருக்கும். ஸோ டார்லிங், நான் இந்த வீடியோ எங்கே வின் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு உங்களை பார்க்குறேன். ஓகேங்களா, சாப்பிட்டு பத்திரமா சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும் நாளைக்கு என் பார்த்து வர. ஸோ ஸோ உங்கள் பிளெஸிங்ஸ் எல்லாமே எனக்கு வேணும், உங்கள் விஷஸ் எல்லாம் எனக்கு வேணும். நீங்களா இதே இல்லை. ஸோ இதே மாதிரிலாம் ஒன் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பர்த்டே நான் உங்கள் கூட கொண்டாடிங்கிறது என் லைஃப்பில். ஸோ இந்த மாதிரி நம்ம தாத்தா வரைக்கும் நம்ம எல்லாம் நம்ம ரெண்டு பேர் கொண்டாடினே இருக்கலாம். ஒருத்தர் ஒருத்தரையாக நான் மீட் பண்ணினே இருக்கிறேன், எல்லாரையும் ஒரு நாள் மீட் பண்ணுவேன் அதான் எனக்கு தெரியும். எல்லா ஃபேமிலியை நான் மீட் பண்ணுவேன். ஸோ ரொம்பவே பிளெஸ்ட் நீங்கள் இருக்கிறது, நான் உங்கள் கூட ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. ஸோ நாளைக்கு பயங்கரமான வீடியோ மிஸ் பண்ணாத பாருங்க, லவ் யூ. பை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ லைக் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சொல்லுங்க, ஓகே இந்த மாதிரியோ செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படி உங்க இஷ்டம். லவ் யூ, பை. டேய் டேய் என்னாச்சுரா டேய்.